வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். அயோத்தியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் ராமர் கோவில் பூமி பூஜையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு, ஏற்பாடுகள் தீவிரம். கொரோனாவிற்கு பிந்தைய பொருளாதார சூழல், வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடன் பிரதமர் இன்று ஆலோசனை. இந்திய நிதியுதவியுடன் மொரிஷியஸில் கட்டப்பட்டுள்ள அந்நாட்டு உச்சநீதிமன்ற கட்டிடம், பிரதமர் நரேந்திர மோடி, மொரிஷியஸ் பிரதமர் ஜக்நாத் ஆகியோர் காணொலி காட்சி மூலம் நாளை தொடங்கி வைக்கிறார்கள். புலிகள் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. தொற்றை கட்டுப்படுத்த சிறப்பு நடவடிக்கைகள், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமானத்திற்கான பூமி பூஜையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இதற்கான பூமி பூஜை நடைபெறவுள்ள நிலையில் அப்பணிகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தியா நகரிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் ராமர் கோவில் கட்டுவதற்கான மண் மற்றும் புனித நீர் சேகரிக்கப்பட்டு கட்டிடப்பணி நடைபெறும் இடத்திற்கு அனுப்பப்படுகிறது. கங்கை, யமுனா, சரஸ்வதி ஆகிய புண்ணிய நதிகளிலிருந்து புனித நீர் மற்றும் மணல் எடுக்கப்பட்டு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட உள்ளது. இவை இன்று அயோத்திக்கு அனுப்பப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராவில் பகவான் கிருஷ்ணன் பிறந்ததாக கூறப்படும் இடத்தில் வெள்ளி செங்கலை கொண்டு பூஜை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் அத்தொகுதியின் மக்களவை உறுப்பினரான ஹேமமாலினி கலந்து கொண்டார். இந்த வெள்ளிச்செங்கல் அயோத்தியாவிற்கு அனுப்பப்பட உள்ளது. இந்நிலையில் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை தலைவரான மகாநித்ய கோபால்தாசிடம் உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் கேசவ பிரசாத் மயூரியா சந்தித்து ராமர் கோவில் கட்டுவதற்கான 6 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கினார். நாட்டில் கொரோனாவால் பாதிப்படைந்துள்ள பொருளாதார சூழலை எதிர்காலத்தில் கையாள்வது மற்றும் நிதி தொடர்பான திட்டங்களை வகுப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுடன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார திட்டங்கள், அதனை நோக்கிய கொள்கைகளை வகுப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் விரிவான ஆலோசனை நடத்துவார் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடன் தொடர்பான திட்டங்கள், அவற்றை உரிய நேரத்தில் வழங்குவது, தொழில்நுட்பம் மூலமான நிதி அதிகாரம், நிதித்துறையில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துதல் போன்ற அம்சங்கள் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும். நிதி உள்கட்டமைப்பு, வேளாண்மை, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட உள்ளூர் தொழில் நிறுவன உற்பத்தி ஆகியவற்றின் மூலமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு வங்கிகள் மிக முக்கியமான பங்களிப்பை அளித்து வருகின்றன. தொழில்நுட்பம் மூலமாக நிதி அதிகாரம் அளிப்பதற்கு மிக முக்கியமான பங்கினையும் வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் சிறப்பான பங்களிப்பை அளித்து வருகின்றன. இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமருடன் மத்திய அரசின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மொரிஷியஸ் நாட்டின் புதிய உச்சநீதிமன்ற கட்டிடத்தை அந்நாட்டு பிரதமர் ஜக்நாத்துடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா மற்றும் மொரிஷியஸ் நாடுகளின் நீதித்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள். மொரிஷியஸ் தலைநகர் போர்ட் லூயிஸில் இந்திய அரசின் நிதியுதவி மற்றும் உள்கட்டமைப்பு திட்ட நடைமுறைகளுடன் இந்த நீதிமன்ற கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. மொரிஷியஸ் நாட்டிற்கு கடந்த 2016ஆம் ஆண்டு இந்தியா அளித்த சிறப்பு பொருளாதார திட்டமான 353 மில்லியன் டாலர் மூலம் அந்நாட்டில் உச்சநீதிமன்ற கட்டிடம் உட்பட 5 திட்டங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. அந்த வகையில் அந்நாட்டு உச்சநீதிமன்ற கட்டிடம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. 25,000 சதுரமீட்டரிலான இடத்தில் 4,700 சதுரமீட்டர் பரப்பளவில் 10 மாடிகளை கொண்டு இந்த கட்டிடம் உருவாக்கப்பட்டுள்ளது. சர்வதேச வெப்ப அணுசக்தி பரிசோதனை அணுவுலையான ITER திட்டத்தில் இந்திய விஞ்ஞானிகள் சிறப்பான பங்களிப்பை அளித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்.
அணுவுலை வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் அதிநவீன நிலையை இந்தியா எட்டியிருப்பதாக பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார். சூரியனின் எரிசக்தியை பிரதிபலிக்கும் வகையில் ITER திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப நிபுணர்களும் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அந்த திட்டத்தின் முக்கிய கட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் காணொலி மூலம் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பிரதமரின் வாழ்த்துறையை பிரான்ஸ் நாட்டிற்கான இந்திய தூதர் ஜாவித் அஷ்ரப் வாசித்தார். வெப்ப அணுசக்தி மூலம் அணுப்பிளவிலிருந்து எரிசக்தியை உருவாக்கக்கூடிய சர்வதேச ITER திட்டத்தில் பிரான்ஸ் நாட்டுடன் இணைந்து பல்வேறு நாடுகளும் மேற்கொண்டுள்ளன. இதில் இந்திய விஞ்ஞானிகளின் முக்கிய பங்களிப்புக்கு பிரதமர் தமது செய்தியில் வாழ்த்து கூறியுள்ளார். மிகச்சிறந்த மனிதாபிமானத்திற்கான இந்தியாவின் பணிகள் உலகளவில் அணு உலையை இந்தியாவில் உருவாக்க முடியும் என்று குறிப்பிட்டிருந்த பிரதமரின் செய்தியை இந்திய தூதர் வாசித்தார். விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் பல ஆண்டுகால அர்ப்பணிப்புடன் கூடிய கடின உழைப்பாக ITER திட்டம் அமைந்துள்ளது. கடந்த 2005 ITER திட்டத்தில் இந்தியா முறைப்படி இணைந்தது. அதற்கு அடுத்த ஆண்டு பங்குதாரராக இடம்பெறும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் புலிகள் கணக்கெடுப்பு திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியதற்காக மத்திய அரசுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். புலிகள் தினத்தையொட்டி வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் செய்தியில் இந்த திட்டத்தை அர்ப்பணிப்புடன் கூடிய அணுகுமுறை மூலமாக மேற்கொண்டதன் அடிப்படையில் நாட்டில் புலிகளின் எண்ணிக்கை திட்டமிட்ட 2022 முன்பாகவே இருமடங்காக அதிகரித்துள்ளது என்று கூறியுள்ளார். புலிகள் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்த விரிவான விழிப்புணர்வை மக்கள் அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் சூழலியல் தன்மையை பாதுகாப்பதில் புலிகளின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து புலிகளை பாதுகாப்பதற்கும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பதற்கும் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள செய்தியில் புலிகள் பாதுகாப்பில் வனத்துறையினரின் செயல்பாடுகளுக்கு தலைவணங்குவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி அறிவித்துள்ள சுயசார்பு இந்தியா திட்டத்தை முன்னெடுத்து செல்வதில் புலிகள் பாதுகாப்பு என்பது மிகச்சிறந்த உதாரணமாக விளங்கும் என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பால் ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 8 மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பிரதம மந்திரி ஏழைகள் நல அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தை மேலும் 5 நீட்டிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2,3,00,000 டன் உணவு தானியங்கள் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள 81 மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் குறுவை நம்பிக்கை தரும் விவசாயம் பங்கேற்கிறார் ஆர் நாராயணமூர்த்தி, முன்னாள் உறுப்பினர், விவசாய செலவு மற்றும் விலை ஆணையம் மற்றும் மேரா ஜெகநாதன், இணை இயக்குனர், வேளாண்மை இயக்குநரகம். கலந்துரையாடுகிறார் நிர்மலா. இன்று இரவு 7:30 நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கியான AIIB-இன் ஆளுநர்கள் வாரிய 5th கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டார். AIIB வங்கியின் தலைவர் தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. வரும் 2030 இந்த வங்கி ஆசிய நாடுகளின் மேம்பாட்டிற்கு உதவுவது என்ற மைய கருத்துடன் இந்த ஆலோசனை நடைபெற்றதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சார்க் நாடுகளின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அவசர கால நிதியை பிரதமர் நரேந்திரமோடி உருவாக்கியது குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்தார். கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள மருத்துவம் மற்றும் சுகாதார பரிசோதனை கருவிகளை வழங்கும் இந்தியாவின் முயற்சியையும் அமைச்சர் முக்கியமாக எடுத்து கூறினார். உலகளவில் கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கும் முயற்சிகளில் இந்தியாவின் ஆதரவு தொடர்பாகவும் நிதியமைச்சர் இந்த கூட்டத்தில் எடுத்து கூறியதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன.
உலகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ள தற்போதைய சூழலில் உலகளவில் யோகாசனம் குறித்த பெரும் விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஐநாவால் ஆண்டுதோறும் சர்வதேச யோகா தினம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து உலக நாடுகளிலேயே யோகாசனம் தொடர்பான விழிப்புணர்வும் பிரபலமும் ஏற்பட்டிருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பிரதமரின் கொரோனா நிவாரண நிதிக்கு பாரதிய யோகாசன சன்ஸ்தான் என்ற அமைப்பின் சார்பில் அளிக்கப்பட்ட நன்கொடைக்கான காசோலையை பெற்றுக்கொண்ட அமைச்சர் ஜிதேந்திர சிங் இதனை தெரிவித்தார். யோகா குறித்த பிரதமரின் கருத்துக்கள் ஹாலிவுட் தொடங்கி ஹரித்வார் வரை அனைவரையும் சென்றடைந்திருப்பதாக தெரிவித்த அவர், கொரோனா நெருக்கடி சூழலில் அது இன்னமும் வெளிப்படையாக அனைவரையும் உணர வைத்துள்ளது என்றார். ஊரடங்கு காலத்தில் இணையதளம் வாயிலாக யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்திய சீன எல்லையின் பெரும்பாலான இடங்களில் இரு நாட்டு ராணுவ படையினரையும் முழுவதுமாக திரும்பப் பெற முடிவு செய்திருப்பதாக சீன உயரதிகாரி தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின் கூறுகையில், தற்போது இரு நாட்டு எல்லைப் பகுதியில் நிலைமை முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவும் அமைதியான சூழல் நீடிப்பதாகவும் கூறினார். கல்வான் பள்ளத்தாக்கிலிருந்து முற்றிலுமாக இரு நாட்டு படைகளையும் திரும்பப் பெற ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பாங்காங் பகுதி தவிர இதர அனைத்து பகுதிகளிலும் இந்திய சீன படையினர் விலக்கிக் கொள்ளப்படுவார்கள் என இரு நாட்டு ராணுவ அதிகாரிகள் நிலையிலான பேச்சுக்களின்போது முடிவு செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். என்றாலும் சீன உயரதிகாரியின் இந்த கருத்து சரியானதல்ல என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்திய விமானப்படைக்கு வாங்கப்படும் அதிநவீன போர் விமானமான ரஃபேல் விமானங்களின் முதல் தொகுப்பு ஹரியானாவின் அம்பாலாவுக்கு இன்று வந்தடைகிறது. முதல் கட்டமாக 5 ரஃபேல் போர் விமானங்கள் அம்பாலா விமான நிலையத்திற்கு வருகை தந்து விமானப்படையில் இணைக்கப்படும். இதற்கான நிகழ்ச்சியில் விமானப்படை தலைமை தளபதி RKS பதௌரியா கலந்து கொண்டு ரஃபேல் விமானங்களை முறைப்படி பெற்றுக்கொள்கிறார். ஐக்கிய அரபு எமிரேட்டின் அல்தாப்ரா விமான நிலையத்திலிருந்து இன்று காலை 11 மணியளவில் புறப்படும் ரஃபேல் விமானங்கள் அம்பாலா விமான நிலையத்திற்கு பிற்பகல் 2 மணியளவில் வந்தடையும் என்று தெரிகிறது. வானிலை பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அந்த விமானங்களை ஜோத்பூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ரஃபேல் விமானங்கள் வர இருப்பதை முன்னிட்டு அம்பாலா விமானப்படை தளத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தின் 11 மாவட்டங்களில் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமாகவே இருந்து வருகிறது. குறிப்பிட்ட சில கிராமங்களில் வெள்ளம் வடியாததால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். முசாஃபர்பூர், நார்கார்டியா, கஞ்ச் வழித்தடத்தில் ரயில் சேவைகள் தொடர்ந்து நிறுத்தப்பட்டுள்ளன. சுமார் 25 லட்சம் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 29 நிவாரண முகாம்களில் சுமார் 2 லட்சம் மக்கள் தங்க வைக்கப்பட்டு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. வெள்ள மீட்புப் பணிகளில் மாநில மீட்புக் குழுவினர், தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். பீகார் மாநிலத்தின் முக்கிய அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் அதிகரித்துள்ளதால் அணைகளையொட்டியுள்ள கிராமங்களில் வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடுகிறது. புர்கி கண்டக் ஆற்றின் தண்ணீர் அபாய அளவை தாண்டி ஓடுவதால் சமஸ்திபூர், ரோஸ்ரா, காகாடியா பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. இதேபோல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மற்றொரு மாநிலமான அசாமிலும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் அசாமில் வெள்ள நீர் வடிந்து வருவதால் மக்கள் ஓரளவு நிம்மதியடைந்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் சுமார் 24 லட்சம் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை தொடர்பான சம்பவங்களில் நேற்று மேலும் 6 பேர் உயிரிழந்ததாக அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 15,31,669 அதிகரித்துள்ளது. அதேவேளையில் 9,88,29 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்த பாதிப்பு 64.51% பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். 34,193 பேர் இதுவரை உயிரிழந்ததால் உயிரிழப்புகளின் விகிதம் 2.23% உள்ளது. தற்போது 5,09,447 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் மேலும் 6,972 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 227,668 அதிகரித்துள்ளது. நேற்று 4,707 பேர் குணமடைந்ததை அடுத்து மொத்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை 166,956 உயர்ந்துள்ளது.
இதுவரை நேரிட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 3,659 அதிகரித்துள்ளது. தற்போது மாநிலம் முழுவதும் 57,073 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் மேலும் 1,107 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 365 பேருக்கும், திருவள்ளூரில் 486 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 223 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விருதுநகரில் 577 பேருக்கும், திருநெல்வேலியில் 385 பேருக்கும், தூத்துக்குடியில் 380 பேருக்கும், மதுரையில் 345 பேருக்கும், தேனியில் 282 பேருக்கும், கோவையில் 273 பேருக்கும், திருவண்ணாமலையில் 266 பேருக்கும், கன்னியாகுமரியில் 223 பேருக்கும், தஞ்சாவூரில் 209 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 198 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது 509,447 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 34,193 பேர் உயிரிழந்துள்ளனர். எனினும் இதுவரையில் 988,029 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 232,277 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 144,998 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 14,165 பேர் உயிரிழந்தனர். தில்லியில் 117,507 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,887 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,881 பேர் உயிரிழந்தனர். குஜராத்தில் 42,412 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 13,198 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,372 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 40,504 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 64,442 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,055 பேர் உயிரிழந்தனர். ஆந்திர பிரதேசத்தில் 52,622 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 56,527 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,148 பேர் உயிரிழந்தனர். தெலங்கானாவில் 42,909 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 13,753 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 480 பேர் உயிரிழந்தனர். கேரளாவில் 10,724 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,103 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 67 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அளவில் 1,68,95,396 பேர் பாதிக்கப்பட்டு 6,63,478 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,458,871 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 44,98,343 பேர் பாதிக்கப்பட்டு 1,52,320 பேர் உயிரிழந்துள்ளனர். 21,85,894 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 24,84,649 பேர் பாதிக்கப்பட்டு 88,634 பேர் உயிரிழந்துள்ளனர். 17,21,560 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 8,23,515 பேர் பாதிக்கப்பட்டு 13,504 பேர் உயிரிழந்துள்ளனர். 6,12,217 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கொரோனா பரிசோதனை அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் 31 தேதியுடன் ஊரடங்கு நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், தமிழகத்தில் இதுவரை 24,70,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அரசு சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். தேவையான தளர்வுகளுடன் தமிழகத்தில் ஊரடங்கை பாதுகாப்பாக அமல்படுத்தி வருவதாக கூறிய அவர், சென்னையில் கொரோனாவை கட்டுப்படுத்த 46,00,000 முகக்கவசங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். கொரோனா சிகிச்சைக்காக கூடுதலாக 15,000 மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மாநிலத்தில் கொரோனா பாதிக்கப்பட்டு குணமடைந்தோரின் எண்ணிக்கை 73% அதிகமாக உள்ளது என்று முதலமைச்சர் கூறினார். அதேவேளையில் கொரோனா காலகட்டத்தில் 30,500 கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதன் மூலம் 67,200 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அவர் தெரிவித்தார். தற்போது நாளொன்றுக்கு சுமார் 63,000 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். தனியார் மையங்களிலும் பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. இதற்கான கட்டணங்கள் அரசே நிர்ணயித்துள்ளது. தற்போது மாநில அளவில் கோவிட் மருத்துவமனைகள் அரசு மற்றும் தனியார்
இணைந்து 54,091 படுக்கைகளும், கோவிட் சிறப்பு மையங்கள் 64,903 படுக்கைகளும் மற்றும் ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய 25,538 படுக்கைகளும் தயார் நிலையில் உள்ளன. மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் உள்ள மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னை ஆளுநர் மாளிகையில் மேலும் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தன்னை ஒரு வாரம் தனிமைப்படுத்திக் கொண்டார். அவர் ஆரோக்கியமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை ஆளுநர் மாளிகையில் சமீபத்தில் பணியில் இருந்த காவலர்கள் மற்றும் தீயணைப்பு படையினருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் 84 பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் நேற்று முன்தினம் 2வது கட்டமாக 38 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் 3 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கும் மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர். அவர் ஆரோக்கியமாக உள்ளதாகவும் ஒரு வாரம் அவரை தனிமைப்படுத்திக் கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் கார்டனில் உள்ள வேதா நிலையம் வீட்டை அரசுடைமையாக்கியதற்கான அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் வேதா இல்ல வீடு அரசு நினைவிடமாக மாற்றப்பட உள்ளது. இதற்கான அவசர சட்டத்தை அண்மையில் ஆளுநர் பிறப்பித்தார். இதையடுத்து சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் அரசின் சார்பில் இழப்பீட்டுத் தொகை செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஜெயலலிதாவின் வீட்டிலிருந்த தங்கம், வெள்ளி பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் 84,000 ஏக்கரில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்துள்ளனர். இந்த மாவட்டத்தில் இந்த ஆண்டு 82,500 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஜூன் 12 தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் குறுவை சாகுபடியை துவங்கினர். அதன்படியே மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி நிர்ணயிக்கப்பட்ட இலக்கையும் தாண்டி 84,000 ஏக்கரை எட்டியுள்ளது. காரிஃப் பருவத்தில் சாகுபடி செய்யப்படும் குறுவை நெல்லினை பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் வரும் 31 தேதிக்குள் காப்பீடு செய்து கொள்ளுமாறு வேளாண் துறை அறிவித்துள்ளது. இதற்காக ஒரு ஏக்கருக்கு 650 ரூபாய் பிரீமியம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு தொழிலாளர் காப்பீட்டு சட்டம் இஎஸ்ஐ பொருந்தும் என சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. தமிழக அரசு கடந்த 2010 ஆண்டு வெளியிட்ட அறிவிப்பாணையில் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு இஎஸ்ஐ சட்டம் பொருந்தும் என்று உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து தனியார் கல்வி நிறுவனங்கள் வழக்குகள் தொடர்ந்தன. இந்த வழக்குகளை விசாரித்த அப்போதைய தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தமிழக அரசின் உத்தரவை அமல்படுத்தக்கூடாது என உத்தரவிட்டார். ஆனால் கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மேற்கோள் காட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தின் வேறு 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்தது. இதில் மாறுபட்ட தீர்ப்பு வந்ததால் இந்த வழக்கு 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு மாற்றப்பட்டது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற வரலாற்றில் முதல் முறையாக 3 பெண் நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை இன்று விசாரித்தது. நீதிபதிகள் புஷ்பா சத்யநாராயணா, அனிதா சுமன், பி.டி. ஆஷா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் இஎஸ்ஐ சட்டம் பொருந்தும் எனவும் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பாணை செல்லும் எனவும் தீர்ப்பளித்தனர். இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய தனியார் பள்ளிகள் சங்கம் முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவில் கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி பரிசோதனைகள் நடைபெற்று வரும் நிலையில் முழுமையான சோதனை முடிவடைந்ததும் அனைத்து நாடுகளுக்கும் தடுப்பூசிகள் விநியோகிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த அமெரிக்கா உலக நாடுகளுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கி வருவது போல கொரோனா தடுப்பூசியையும் அனைவருக்கும் வழங்கும் என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டின் தொடக்கத்திலேயே இந்த தடுப்பூசியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டுவர தமது அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
முன்னதாக இதுகுறித்து பேசிய அதிபர் டிரம்ப் கொரோனா தொற்றுக்கு எதிராக அமெரிக்கா வெற்றியடையும் என்று தெரிவித்தார். நோவா வாக்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டு வரும் தடுப்பூசியை பரிசோதிக்கும் வகையில் வடக்கு கரோலினா மாகாணத்தில் கொரோனா தடுப்பூசி மையத்தை அவர் தொடங்கி வைத்தார். ஆண்டுதோறும் நடைபெறும் 5 நாள் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக சவுதி அரேபிய அரசு ஹஜ் புனித பயணத்திற்கு கட்டுப்பாடுகள் விதித்துள்ள நிலையில் மிக குறைந்த எண்ணிக்கையாக 1000 பேர் மட்டுமே இன்று மெக்காவிலிருந்து மெதினாவிற்கு புனித பயணம் மேற்கொள்கின்றனர். இவ்வாறு அனுமதிக்கப்பட்டுள்ள 1000 பேரில் 30% பேர் சவுதி அரேபிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்றவர்கள் சவுதி அரேபியாவில் வசிக்கும் வெளிநாட்டினர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கு சுகாதார வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் ஹஜ் பயணத்தின்போது இந்தியாவிலிருந்து கலந்து கொண்ட 2 லட்சம் பேர் உட்பட 25 லட்சம் பேர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு நடைபெறும் தைபே ஓபன் கொரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் கொரோனா பாதிப்பால் ரத்து செய்யப்படுவதாக உலக பேட்மிண்டன் சம்மேளனம் அறிவித்துள்ளது. வரும் செப்டம்பர் 1st தேதி வரை தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டிகளும் கொரிய ஓபன் போட்டிகள் செப்டம்பர் 8-13 வரையிலும் நடைபெறுவதாக இருந்தது. தற்போது பல்வேறு நாடுகளிலும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் வீரர் வீராங்கனைகளின் சுகாதார நலன் கருதி போட்டிகளை ரத்து செய்வது என முடிவு செய்ததாக உலக பேட்மிண்டன் சம்மேளனத்தின் தலைமைச் செயலாளர் தாமஸ் லுண்ட் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் 269 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3வது டெஸ்ட் ஆட்டம் கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவு அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 369 ரன்கள் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் 197 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. இதையடுத்து 172 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை விளையாடிய இங்கிலாந்து 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 226 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. மேற்கிந்திய தீவுகள் 399 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கியது. 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 10 ரன்கள் எடுத்திருந்தது. 4ஆம் நாள் ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது. இந்நிலையில் 5ஆம் நாள் ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் 129 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதைத் தொடர்ந்து இங்கிலாந்து அணி 269 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் 3 ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடரை 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியைத் தொடர்ந்து ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியல் இங்கிலாந்து அணி 3வது இடத்தில் உள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த மையத்தின் இயக்குநர் புவியரசன், திருவள்ளூர், வேலூர், நீலகிரி, கோவை, தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், தருமபுரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார். மற்ற மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அவர் கூறினார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருவள்ளூர், வேலூர், நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிக கனமழையும், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், தருமபுரி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை வட தமிழக மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகம் மூட்டத்துடனும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை செங்கல்பட்டு, நாகை ஆகிய மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டர் மழையும், திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் மழையும், தாம்பரம், சேலம், நீலகிரி ஆகிய பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 2 தினங்களுக்கு சூறாவளி மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் தமிழக கடலோர பகுதி மற்றும் குமரிக்கடல் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அவர் கூறினார்.
மன்னார் வளைகுடா, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அவர் தெரிவித்தார். இதனிடையே தமிழகம் முழுவதும் நேற்று பரவலாக நல்ல மழை பெய்தது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் மழை பெய்து வருகிறது. தர்மபுரியின் பாலக்கோடு, பெண்ணாகரம் வனப்பகுதிகளில் நேற்று பலத்த மழை பெய்ததை அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு சின்னாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. பாலக்கோடு, பெண்ணாகரம் பகுதியில் விவசாய நிலங்களுக்கு பயனளிக்கும் இந்த சின்னாறு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கலக்கிறது. திருச்சியில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஸ்ரீரங்கம், வயலூர், கண்டோன்மெண்ட், சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம், முசிறி, துறையூர், மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று நள்ளிரவு 1 மணி முதல் காலை 7 மணி வரை கனமழை கொட்டி தீர்த்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அயோத்தியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் ராமர் கோவில் பூமி பூஜையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு, ஏற்பாடுகள் தீவிரம். கொரோனாவிற்கு பிந்தைய பொருளாதார சூழல், வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடன் பிரதமர் இன்று ஆலோசனை. இந்திய நிதியுதவியுடன் மொரீஷியஸில் கட்டப்பட்டுள்ள அந்நாட்டு உச்சநீதிமன்ற கட்டிடம் பிரதமர் நரேந்திர மோடி, மொரீஷியஸ் பிரதமர் ஜக்நாத் ஆகியோர் காணொலி காட்சி மூலம் நாளை தொடங்கி வைக்கிறார்கள். புலிகள் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது, தொற்றை கட்டுப்படுத்த சிறப்பு நடவடிக்கைகள், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.